Hi with Chitra, Social Talk. பொன்னியின் செல்வன் விடாமடையில் பொன்னியின் செல்வன் கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. அது எப்படிப்பட்ட அனுபவமாக உங்களுக்கு இருந்தது? அது என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு. அது பொன்னியின் செல்வன் 1, 2 ரெண்டுத்துலேயுமே நான் இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்தது வந்து என்னால் நம்பவே முடியல. அது எவ்வளோ பேரெல்லாம் இருக்காங்க, எனக்கு அந்த அழைப்பு வந்ததே எனக்கு மிகப்பெரிய வியப்பு. எனக்கு அதுவும் அந்த விழா, நாங்கள் சாதாரண ப்ரோக்ராம்ஸ்னால் யாரையோ ஃபோன் பண்ணி ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க, நான் எப்போ பேசணும், எத்தனை நேரத்துக்கு வரணும், என்னோடய மைக் எப்படி இருக்கும், என்னோடய இதெல்லாம், இது எனக்கு சினிமா துறையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. யார்கிட்ட கேட்குறது எதுவும் தெரியல. அவங்க வர சொல்லிட்டாங்க, நான் போயிட்டேன். நான் என்னோடய வீட்டுக்காரரும் கூட வந்திருந்தார். நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஏய் ரேராமன், ஏ அது மாதிரி எப்படி தானே நம்ம இருப்போம் சார், ஏ ரேமான் கூட வந்துட்டார், ஏ ஐஸ்வர்யா ராய் வருவாங்களே, இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. ஐ வாஸ் நாட் அட் ஆல் ப்ரிப்பேர்ட். ஒரு விழானா வரவேற்புரை இதெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக எதையுமே செய்யல, நேராக கூப்பிட்டுட்டாங்க. அங்கே போய் மேடையில் எங்கே நிற்கணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் மணி சார் கீழே இருந்து சொல்கிறார் இப்படி இப்படி, ஏன்னா அங்கே ஒரு இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன், அங்கே தான் நிற்கணும்னு சொல்லி. அது கூட எனக்கு தெரியல. அங்கே நின்று ஒரு 20 நிமிஷம் பொன்னியின் செல்வனை பற்றி நான் பேசினேன். அந்த படத்தில் என்ன காட்சிகள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஸ்கிரிப்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாசகராக பொன்னியின் செல்வனில் நான் எதை ரசித்தேன் அப்படின்றத நான் பேசினேன். அது பெரிய அளவில் வந்து பாராட்டை பெற்றது அந்த உரை. அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்புகளில் ஒன்று. மணி சாருக்கும் அந்த குழுவினருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து எப்போவுமே பசுமையாக நம்ம மனசில் இருக்கும். அது ஒரு மகத்தான வாய்ப்பு. நிறைய பேர் வந்து அந்த படத்தினுடைய பிரம்மாண்டம் இருந்தாலும் அவங்களுக்கு சில பயம் இருந்தது. இதெல்லாம் புரியுமா நமக்கு, பேரெல்லாம் கேட்டாலே பயமாக இருக்குது, பழுவேட்டரையர்ன்றான், செம்பியன் மாதேவின்றான், இதெல்லாம் நமக்கு புரியுமான். அப்போ என்னுடைய பேச்சு என்பது அந்த ஒரு சின்ன வாயிலை திறந்தார் போல் அந்த இதுதான் கதை, இவர்கள் தான் சோழர்கள், நீ உள்ளே வந்து பாரு, அப்போ தான் இந்த பிரம்மாண்டம் உனக்கு தெரியும்னு. ஒரு ராமர் பாலத்தை கட்டுவதற்கு அணில் ஒரு சிறு மணலை எடுத்து கொடுத்த மாதிரி அந்த முதல் பேச்சாகவே என்னுடைய பேச்சு அமைந்தது என்பது எனக்கு நம்ப முடியாத ஒரு வாய்ப்பு அது. நீங்கள் பல மேடைகளில் தனிப்பட்ட பேச்சும் பேசியிருக்கீங்க, பட்டிமன்ற மேடைகள்லையும் பேசியிருக்கீங்க. இந்த ரெண்டில் எது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது மனதுக்கு? இது நான் ரொம்ப சேலஞ்சுனா பட்டிமன்றத்தில் பேசுறது தான் சவாலானது. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு தோணணும் அது. ஆனால் நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த தனிப்பேச்சு தான் நான் செய்ய வேண்டிய பணின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, மோஸ்ட்லி நான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் தான் பேசுகிறேன். தனிப்பேச்சு என்பது மோஸ்ட்லி மோட்டிவேஷன் தான். அதுவும் இளைஞர்களுக்காக பேசுகிறேன். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களை, +1 +2 படிக்கிறவங்க, அவங்களுக்காக தான் நான் நிறைய பேசுகிறேன். பெண்களுக்காக பேசுகிறேன். அவங்கக்கிட்ட ஒரு 1 ஹவர் பேசினோன்னாக்க அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற சில பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஏதோ ஒரு வெளிச்சத்தை சில சமயம் என் பேச்சு அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க சொல்கிறாங்க. நமக்கு அந்த நேரத்தில் நான் பேசியாச்சு வந்தாச்சு. அதுக்கு பிறகு எங்கேயோ பார்த்துக்கிட்டு யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசாமி கோயிலில் நான் போகிறேன். ஒரு பெண் என் கையை பிடிச்சிக்கிட்டு அழகிறாங்க, அழுதுட்டு போயிட்டாங்க. எப்படியோ எந்திரிச்சு வந்துட்டேன். அதுக்கு உங்கள் பேச்சு ஒரு பெரிய உதவின்னு சொன்னாங்க. எங்கே விழுந்தாங்க, எங்கே அடிபட்டது, எப்படி எழுந்தாங்க எனக்கு தெரியாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் அவங்க வாழ்க்கையில் நான் அவங்கள பார்க்கவும் மாட்டேன். ஆனால் அந்த பெண் அந்த கோவிலில் என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதாங்கன்றது என்னுடைய பேச்சில் ஏதோ ஒரு வரி அவங்களுக்குள்ளே இருக்கிற எதையோ ஒன்று ஏற்படுத்தியிருக்கு. சரி, நம்ம எந்திரிச்சு வந்துடலான்ற ஒரு ஒரு ஊக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. அதனால் அதுதான் என்னுடைய வேலை சார். பட்டிமன்றங்களில் பேசுவது என்பது எனக்கு முக்கியமானது. ஏன்னா அதுதான் எனக்கான ரெக்கக்னிஷனை கொடுத்தது. சன் டிவியில் நான் பேசினதுனால தான் இவ்வளவு பெரும்பாலான வாசகர்களுக்கு நான் அறிமுகமானேன். அதனால் அந்த நன்றிக்கடன் எப்போவும் எனக்கு உண்டு. ஆனால் இனிமேல் என்னுடைய பணி என்பது இந்த மாதிரியான உரைகள் மூலம் எங்கேயோ நொந்திருக்கிற ஒரு இதயத்தை எழுந்து வைப்பது தான், எழ வைப்பது தான் என்னுடைய வேலையாக இனிமேல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உடல்நல குறைவு காரணமாக 20 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்தபோது எப்படி உணர்ந்தீங்க? ரொம்ப கடுமையான காலம் அது, ரொம்ப கஷ்டமான காலகட்டம். ஏன்னா இதை மீண்டு வந்ததே வந்து ஒரு பெரிய மிரக்கல். இந்த
பிரச்சனை வந்தவர்களில் மூன்றில் ஒருவருக்கு தான் பேச்சு முழுமையாக ஆகும், சீக்கிரமாக வரும், ஆனால் ரொம்ப காலகட்டமாகும். சில பேருக்கு ஒரு வருஷம், ரெண்டு மூணு வருஷம்லாம் கூட ஆகிருக்கு. சில பேர் அப்படியே அந்த அந்த இடத்துலையே விழுந்து இறந்தவர்கள் 30% கிட்டத்தட்ட. அப்போ இந்த பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு 22 நாள் மருத்துவமனையிலேருந்து வந்த பிறகு எனக்கு கார்லேஷனோ ஸ்பீச்சோ எதுவுமே பாதிக்கப்படலை. ஆனால் நிறைய நாள் ஆச்சு அந்த பழையப்படி வர்றதுக்கு. நடக்கிறதுல எனக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது. வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. வாழ்க்கையில் அது மட்டும் இருந்த ஹெக்டிக் பேஸை வந்து தொடர முடியாதபடி ஒரு சின்ன தடுமாற்றம். அப்படி ஓடிட்டு இருந்தேன் நான், 3 குதிரைகளில் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நடக்க கூட முடியலன்னா என்ன செய்வது? அதில் ஒரு 6 மாத காலம் வந்து ரொம்ப கடுமையான காலகட்டம். நண்பர்கள் நிறைய உதவி செஞ்சாங்க, குடும்பத்தினர். என்னுடைய கணவர் வந்து மகளை பார்த்து கொள்வது போல் நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுப்பார், அந்த மாதிரி அவர் செஞ்சார். அப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்கேன், பேசுகிறேன், ட்ராவல் பண்ணுறேன். பட் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பாடம். நம்ம எதுக்காக திரும்ப கடவுள் இந்த செகண்ட் சாய்ஸை கொடுத்தாரு, இன்னிங்ஸை கொடுத்தாரு? ஏதோ ஒன்று நான் செய்யணும், ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்கு தான் கடவுள் இதை கொடுத்துருக்காருன்னு என்னுடைய சிந்தனையை மாற்றி போட்டது வந்து இதுதான். நான் மீண்டு வந்தது, டாக்டர்ஸே சொன்னாங்க உங்கள் மன உறுதினால தான் நீங்கள் அவ்வளவு தூரம் மீண்டு வந்தீங்க. எந்த நோயிலேருந்து மீண்டு மன உறுதி வேணும். இப்போ எம்ஜிஆருக்கு அதே தான். ஆமாம், அவர் சஸ்டெயின் ஆனது. ஆமாம், அந்த அந்த உறுதியை வந்து இன்னும் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் நான் அதை பார்த்தேன். உடல் நலத்திலேருந்து மீண்டதுக்கப்புறம் முதல் பட்டிமன்ற மேடை எது? சன் டிவி மேடை தான். உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அப்போ கொரோனா டைம் வேறு, இவங்க பட்டிமன்றமே நடத்தலை. அதற்கு பிறகு இவங்க ஆடியன்ஸ் இல்லாமல் ஒரு பட்டிமன்றம் நடத்தி என்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சன் டிவியில் வந்து அவ்வளவு கேர் எடுத்துக்கிட்டாங்க, நீங்கள் இப்போ தான் மீண்டு வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்ய விரும்பலை. எப்படியுமே ஆடியன்ஸை கூப்பிட முடியாது, ஏன்னா கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்போ ஆடியன்ஸே இல்லாமல் நடத்தலாம், உங்களுக்கு ஒருவேளை எழுந்து பேசுறதில் பிரச்சனையோ ஏதாவது இருந்தால் நிறுத்திட்டு நீங்கள் கொஞ்சம் இதுவாக டைம் கொடுத்துட்டு அந்த அளவு அவங்க அப்படிலாம் பட்டிமன்றம் நடக்கவே நடக்காது, ஆரம்பித்தா நேரம் போயிட்டே இருக்கும். அவங்க அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்தாங்க. அப்படியே அவங்க உற்சாகம் கொடுத்ததுனால நான் போய் பேசினேன். அதுதான் முதல் மேடை. அந்த சேரில் உட்கார்றப்போது படபடப்பாக இருந்தது. வார்த்தைகள் அதே மாதிரி வருமா, சிக்குமா? ஒன்று சொல்ல நினச்சி வார்த்தை வராமல் தடுமாறிட்டால் என்ன செய்வது? அது மாதிரி பல குழப்பங்கள் இருந்தது. ஆனால் பேசும்போது அதெல்லாம் மறந்து போயிடுச்சு, வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசியாச்சு. அது பேசிட்டு உட்கார்ந்த உடனே அங்கே இருந்தவங்க குறைவான பேர் தான், எல்லோரும் எழுந்திரிச்சு நின்று கேமராமேன் உட்பட எல்லோரும் கைத்தட்டினாங்க. அது என் பேச்சுக்கு கிடைத்த கைத்தட்டல் என்பதை விட பழைய பாரதியை அவங்க பார்த்தாங்கன்றது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அது ஒரு உணர்வுபூர்வமான தருணம். அதுக்கு சன் டிவிக்கு தான் நன்றி சொல்லணும். திரையுலகத்தில் பல பேர் உங்களுடைய பட்டிமன்றத்தை பார்க்குறாங்க. திரையுலகத்திலேருந்து வேறு ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா, ஒரு எழுத்தாளராகவோ பேச்சாளராகவோ இல்லை நடிக்க? நிறைய நடிப்பதற்கு நிறைய அழைப்புகள் வந்தது. சில இயக்குநர்கள், எஸ்பெஷலி இப்போ புதுசாக வர இயக்குநர்கள், இந்த ஸ்கிரிப்டை உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது எதையுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதற்கான நடிப்பதில் எனக்கு ஆர்வம் இல்லை. சில பேர் நான் என்னோடய பேச்சும்போதே என்னுடைய மாடுலேஷன் பாடி லாங்குவேஜை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு நடிகை இருக்கா, அவளை ஏன் வெளியில் கொண்டு வர மாட்டேன்றீங்கன்னு சில பெரிய இயக்குநர்களே கேட்டாங்க. எனக்கெனோ அதில் ஆர்வம் இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் அது இதுன்றதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. அதனால் திரையுலகத்தில் பெரிய அளவில் என்னால் இயங்க முடியலன்னு தான் சொல்லணும். இந்த பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்ற பயணத்தில் ஒரு குறிப்பிட்ட மைல்கெல்லாம் நீங்கள் தொட்டிருக்கீங்க, அது எப்படிப்பட்ட நிறைவே உங்கள் மனசுக்கு தருது? ஒரு கலைஞனுக்கு நிறைவே வராது சார், எந்த கலைஞனுக்கும். பெரிய பெரிய உயரங்களை தொட்டவர்கள் எங்கள் துறையிலேயே இருந்திருக்காங்க, எங்களை விட மிகப்பெரிய எல்லைகளை தொட்டவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் என்றைக்கு ஒரு கலைஞனுக்கு வந்து நிறைவு வருகிறதோ அதற்கு அடுத்த கட்டத்தை எய்த முடியாது. எவ்வளவு நல்ல பேச்சுக்கு பிறகும்
இந்த இடத்த கொஞ்சம் இப்படி பெட்டராக சொல்லியிருக்கணும்னு தோன்றுவது தான் ஒரு கலைஞனுடைய இயல்பு. எனக்கு கிடைத்த ஒரு பெரிய தரிசனம் என்னன்னாக்கா, நான் யார், நான் அரசியல்வாதியா, நான் சினிமா நடிகையா, நான் இசைத்துறையில் இருக்கேனா, எதுவுமே கிடையாதுண்ணா. ஒரு பேச்சாளருக்காக தமிழ் மக்கள் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்றத என்னாலேயும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களால நம்பவே முடியல. ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த அன்றைக்கு என்னுடைய வீட்டில் ஹால் கொஞ்சம் பெரிய ஹால், அந்த பாதி இடத்துல பிரசாதம் இருந்ததுப்பா. அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யுதுன்னு தெரில. ஏன்னா என் கணவரும் மருத்துவமனையில் என் கூடவே தான் இருந்தார், அவர் வீட்டுக்கே வரல. திரும்பி வந்தபோது அவர் வந்தார், மருத்துவமனையில் இருந்தார். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்க்குறோம், வீடு முழுக்க வீபதி குங்குமம், வீபதி குங்குமம். அப்புறம் ஒவ்வொரு கோவில் பிரசாதமாக எடுத்து அதை உபயோகப்படுத்தி யார் அவங்கன்னு தெரியாது, அப்படி வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய தரிசனம். அவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு மகளாக, ஒரு அம்மாவா, ஒரு சகோதரியாக என்ன அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பெரிய தரிசனம். அப்போ எனக்கு தோணுச்சு, நானும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கேன், இவ்வளவு நாள் வாழ்ந்ததில் ஏதோ ஒன்று நான் செஞ்சுருக்கேன், அதுதான் நிறைவு. ஆனால் பேச்சில் நிறைவு வருமானா வராது. இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும், இந்த இடத்துல விட்டேன் பத்தியா, இது சொல்லணும்னு நினச்சி சொல்லலை பார், அந்த அது இருந்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்மீகத்தில் பாரதி பாஸ்கருக்கு ஈடுபாடு உண்டா? முழு ஈடுபாடு. நான் ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்லுவதில் எனக்கு பெரிய நிறைவு கிடைக்கிறது. இலக்கியத்தை பொறுத்தவரை நான் இலக்கியம் நிறைய படிக்கிறவன். பக்தி இலக்கியங்களினுடைய பங்கு தமிழில் மிக அதிகம்னு நான் நினைக்கிறேன். பக்தி இலக்கியம் பல காலமாக இருக்குது. மிக குறிப்பாக ஆழ்வார்கள் நாயன்மார்களினுடைய அந்த காலத்தில் தமிழுக்கு கிடைத்த அந்த வளமும் செல்வமும் அப்போ தான் வந்து பன்மடங்கு பெருகியது. அந்த மாதிரியான உரைகளை ஆற்றுவதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. நான் ஒரு முழுமையான ஆன்மீகவாதி. ஆன்மீக சொற்பொழிவு நடத்திருக்கீங்களா? நிறைய. அதான் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் டிவியில் வராத சொற்பொழிவுகள். அதெல்லாம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கோயம்புத்தூரில் வந்து எப்போ வருவாரோன்னு ஒரு சீரீஸ் நடத்துவாங்க. அதில் யாராவது ஒரு ஆன்மீக வாதி ஒருத்தரை பற்றி பேசணும். ஆழ்வாராக இருக்கலாம், நாயன்மாராக இருக்கலாம், வள்ளலாராக இருக்கலாம், யாராக வேணாம், நமக்கு வழிகாட்டிய ஒரு குருன்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான உரைகளுக்கு பெரும் தயாரிப்பு தேவை. அதை செய்கிற போது எனக்கு வந்து மிகுந்த அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் தேடி ஓடிட்டுருக்கிற பல விஷயங்களுக்கு பொருளே இல்லைன்றத ஆன்மீகம்தான் நமக்கு புரிய வைக்கும். அப்போ எதை நோக்கி போகணுன்ற பாதையும் அது தான் நமக்கு காட்டும். நிறைவு என்பதை பற்றி நீங்கள் கேட்டீங்க இல்லை, அந்த நிறைவு என்பது கடைசியில் எப்போ வரும்னா, அப்படியே சரண்டர். அது நமக்கு நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம், மனசு எப்பவுமே டர்பிலண்ட்டாகவே இருக்குது. அது ஏன் வரல, இது ஏன் வரல, இருந்தால் தரேன் நான் பற்றியா ஏமாற்றிட்டேன் பாரு, இவன் இன்னும் தரல, அவனுக்கெல்லாம் கிடைக்கும். இந்த டர்பிலன்ஸ் போகணும்னா நான் செய்வது எதுவுமே இதுக்காக இல்லை, இது வந்து ஒரு சரண்டர். அந்த பெயர் இல்லாமல் உருவம் இல்லாமல் ஒன்று இருக்குல்ல, பிரபஞ்சம் முழுக்க பரவி ஒன்று இருக்கேன், அதனுடைய காலில் வந்து நம்ம சரணடைவது தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆன்மீக பயணம்தான் கொடுக்கும். ஜெயகாந்தன் ஒரு முறை சொன்னார், கடவுளுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டார். அப்போ நாம் நினைப்பது வந்து எனக்கு நான் போகிற பாதை என்பது நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய மதம், ஆனால் இது ஒன்று தான் பாதைன்னு இல்லை. எந்த பாதையில் போனாலும் அந்த பரம்பொருளிடம்தான் சரணடையணுன்றதில் எனக்கு தீவிரமான நம்பிக்கை உண்டு. அதுதான் வந்து ஆறுதலையும் அமைதியும் கொடுக்க வல்லது. அரசியலில் உங்களுக்கு ஆர்வம் உண்டு? தனிப்பட்ட கருத்துக்கள் உண்டு, ஆர்வம் உண்டு. ஆனால் பொது மேடைகளில் நான் அரசியல் பேசுவதில்லை. தனிப்பட்ட எல்லாருக்கும் இருக்கும் தானே, நிறைய ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். சில பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், வீட்டில் உறவினர்களோட காரசாரமான விவாதங்கள் பயங்கரமாக நடக்கும். ஆனால் என்னை நான் வெளிப்படுத்தி கொள்வதில்லை. கட்சி சார்புன்றதை விட சித்தாந்த சார்புன்றது தான் எனக்கு அதிகம். அதை வெளியில் சொல்கிறதில்லை. எனக்கு போய் ஓட்டு போடுறதோடு சரி. உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். என் கணவரை பற்றி சொன்னேன், அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் பல்லாண்டு காலம் சிஎஃப்ஓவாக பணியாற்றி விட்டு இப்போ வந்து வேறு நிறுவனங்களுக்கு உதவி செஞ்சிக்கிட்டுருக்காரு. ரெண்டு மகள்கள் எனக்கு. முதல் மகள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலை செஞ்சிக்கிட்டுருக்காங்க. ரெண்டாவது மகள் வந்து யுஎஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய
அம்மாவும் அப்பாவும் அத்தையும் என்னை பெரிய அளவில் இந்த துறைக்கு கொண்டு வந்ததில் மிகப்பெரும் பங்கு அவங்களுக்கு உண்டு. ரெண்டு அவங்க இப்போ இல்லை, எனக்கு ரெண்டு சகோதரிகள், அவங்க இங்கே தான் இருக்காங்க. இதுதான் என்னுடைய குடும்பம். உங்கள் கணவர் நல்லா பாடுவார் நீங்கள், ஏன் பொது மேடைகளில் அவர் பாடுறதில்லை? அவர் இந்த ஸ்மியூல்னு ஒரு ஆப் இருக்கு, ஆமாம், அதில் வந்து அவர் பாடிக்கிட்டு இருக்காரு. அதுலேயே அவர் பயங்கர பாப்புலர்னு நினைக்கிறேன்னா, நான் ரொம்ப இசையில் பெரிய ஆர்வம் கிடையாது, நிஜமாகவே ரொம்ப நல்லா பேசுவார், பாடுவார். எஸ்பிபியினுடைய பாடல்களை வந்து அப்படியே பாடுவார். இந்த சங்கீத மேகம் அந்த பாட்டு வந்து எஸ்பிபி பாடுற மாதிரியே பாடுவார். பல பாடல்கள் முதல் முதல்ல அவரை நான் சந்தித்த போதே அது ஒரு எஸ்பிபியோட பாட்டை வந்து நான் வச்சு கேட்டுட்டு இருந்தேன். அதுதான் கனெக்டா? ஆமாம், ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதும், சிவகுமார் ராதா நடித்த ஒரு படம் அது. அந்த பாடல் வந்து ஒலிச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் அவர் முதன் முதல்ல எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். அஃப்கோர்ஸ் அப்போது உடனடியே இப்போ முதல் சைட்லேயெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் இன்றைக்கு அந்த நாளை நினச்சி பார்க்குற போது அதுவே ஒரு அதுதான் எங்களை இணைத்ததுன்னு கூட நான் நினைப்பேன். ரொம்ப அருமையாக பாடுவார். பொது மேடைகளில் ஏன்னா அவர் வேலையில் இவ்வளோ நாள் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவர் அந்த சைடுக்கு போகவே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாட ஆரம்பிச்சிருக்காரு அவர் பொது மேடைகள்லேயும் கூட. பாடுறாரா? ஆமாம். ஓ, யாரோட? சில குழுக்களில் இணைஞ்சு பாடுறாரு. ரொம்ப நன்றி, உங்கள் அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட. கேள்விகள் சுவாரஸ்யமாக இருந்தது. நன்றி சார். தேங்க்யூ.